சார், நாங்கள் துடிலூர்லேருந்து வரோம். இந்த ஹோட்டல் நாங்கள் நெட்டில் பார்த்தோம். ஒரு ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம். நிறையா ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு. ரிவ்யூஸு பார்த்துட்டு அந்த இதில் வந்தாங்க. இப்படி உள்ள கவனிப்பு நல்லா இருந்துச்சுங்க. சொந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கவனிப்புங்க. வெளியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலிங் இல்லை. ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, நம்ம வீட்டில் ஒரு அப்பா அம்மா சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, நேற்று புக் பண்ணிட்டு வந்தேங்க. நேற்று புக் பண்ணியிருந்தோம், அப்புறம் இன்னைக்கு மார்னிங் கூப்பிட சொல்லியிருந்தாங்க. காலைல ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டு 2 மணிக்கு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஒரு இதுக்கு வந்து 500 பண்ணுறாங்க ஒரு ஹெட்டுக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. டிஷ்ஷஸ் வந்து பெப்பர் சிக்கன் வச்சாங்க, மட்டன் ஃப்ரை, ஃபிஷ்ஷு, லெக் பீஸு, அப்புறம் வான் கோழி, புறா, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சாங்க. எல்லாம் எனக்கு லாலிபப் பிடிச்சிங்க, ஃபிஷ்ஷு, மட்டன் ஃப்ரை, இதெல்லாம் பெப்பர் சிக்கன் இதெல்லாம் பிடிச்சி. எனக்கு பெப்பர் சிக்கன். அருமையான கிராமத்து சமையல். ரொம்ப நாளுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி மண்பான சமையல் மாரி சாப்பிட்ட மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு மரியாதையாக எல்லாமே மரியாதையாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன? ஓ, சிக்கனில் ஒரு 5-6 ஐட்டம், மட்டனில் ஒரு 5-6 ஐட்டம், குடல், ஃபிஷ்ஷு, வான்கோழி, அப்புறம் மீதி தயிர் சாப்பாடு, நம்ம ரத்த பொரியல், நமக்கு என்ன தேவையோ மறுபடியும் மறுபடியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்லிமிட்டட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் நாமக்கல் சார். நாமக்கல். எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது? நாம ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தோம். சென்னையிலேருந்து வரோம். ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால் ஊட்டிக்கு போயிருந்தோம். இப்போது சரி வர சந்தில் அவருக்கு நேற்று புக் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பிட்டு வந்தோம். டிஷ்ஷஸ் வந்து கணக்கே இல்லாமல் வைக்கிறாங்க. மட்டனில் ஒரு 8 ஐட்டம் வச்சாங்க, சிக்கனில் ஒரு 8 ஐட்டம் வச்சாங்க, அப்புறம் அது இல்லாமல் முட்டை, புறா, அதுக்கப்புறமா வந்து தலைகறி, போட்டி, நிறைய ஐட்டம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லை. கடைசியாக அவங்க கொடுத்த அந்த தயிர் குலுக்கு வந்து கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு.